திமுக வீழ்த்த வேண்டும் என்று பாஜக உறுதியாக செயல்படுகிறது சசிகலாவை பற்றி குருமூர்த்தி அவர்கள் பேசுகிறார் ஜே பி நட்டா அல்லது அமித்ஷாவுடைய மன ஓட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் குருமூர்த்தி பேசியிருப்பாரா அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய விழாவில் எப்படி வந்து சசிகலாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எதிரியாக பாவித்துக் கொண்டே சொல்கிறார் குருமூர்த்தியோட அந்த ஸ்டேட்மெண்ட் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்றது அது பாஜக இத்தனை நாள் ரஜினிகா காத்து கிடந்த குருமூர்த்தி அவர்கள் திடீரென்று சசிகலாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வாதத்தை வைக்கணும் இன்றைக்கு ஒரு தனி விளம்பரம் கொடுக்கிறாரு அரசின் சாதனை விளம்பரம் முதல்வர் ஒரு விளம்பரம் ஓடுது இவர் ஒரு தனி விளம்பரம் சொந்த செலவில் பண்றாரு மூன்று வருடம் நான்கு வருடமாக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவி தக்க வைத்துக் கொண்டார் தன் தனக்கு கீழே எதிர்ப்பே இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டார் கொண்டார் வி சண்முகம் ஒரு முதலமைச்சரிடம் முரண்டு பிடிப்பதாக செய்திகள்லாம் வந்தன அவர்கள வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டார் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வழி இல்லை என்பது சுட்டி காட்டப்பட்டது இணை பலர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் இரண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தால்தான் கட்சியின் சின்னம் ஒரு வேட்பாளருக்கு கிடைக்கும் தனக்கான ஒரு ஆதரவு தனக்கான ஒரு இடம் இல்லை என்றால் நம்மை இன்னும் மோசமாக இன்னும் பின்னுக்கு தள்ளி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு உறுதிட்டு இருக்கும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடமும் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு குபேந்திரன் சார் வணக்கம் தமிழகத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் இரண்டு நாள் பயணம் போயிருக்காரு இதை வந்து ஒரு அரசுமுறை பயணமா நீங்க பாக்குறீங்களா இல்ல அரசியல் பயணமா பாக்குறீங்களா அவங்க முழுக்க முழுக்க அரசுமுறை பயணம்னு சொல்லியிருக்காங்க மறைந்த ஜெயலலிதாவுடைய மணிமண்டபம் திறப்பு விழா உள்ளிட்ட தமிழக வளர்ச்சி குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் பிரதமரோடு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமித்ஷாவை சந்திக்கிறார் முதல்ல அதற்கு பிறகு திரு மோடி அவர்களை சந்திக்கிறார் பிரதமரை அதுக்கு பிறகு ஜே பி நட்டாவோட சந்திப்பு இருக்கும்னு சொல்றாங்க இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க அரசுமுறை பயணமா அரசியல் பயணமா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் பத்து சதவிகிதம் அரசு முறை பயணம் மீதி தொண்ணூறு சதவீதம் அது அரசியல் பயணம்தான் சரி நீங்கள் அவங்க வந்து நாளைக்கு பத்திரிகைகளில் வந்து ஒரு பத்திரிகை குறிப்பு கொடுப்பாங்க அதை பார்க்குற மக்களுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் அதை படித்து விட்டு அதை சிலாகிக்கிற மக்களுக்கும் உண்மை தெரியும் இதுதான் நடந்ததுன்னு நீங்கள் பாருங்கள் இதுவரைக்கும் மாநில முதல்வர் யாராவது உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து மனுக்கள் கொடுத்து இதையெல்லாம் தீர்த்து வையுங்கள் அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் கேட்டது உண்டா சரி இல்லை நான் இது வரைக்கும் நான் என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் இது மாதிரி இல்லை மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு முதலமைச்சர் கேட்டு பெற வேண்டிய எந்த திட்டமும் எனக்கு தெரிந்து இல்லை நீங்கள் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தால் முதல் பிரதமரை சந்திப்பது அடுத்து நிதி கேட்க வேண்டும் என்றால் நிதியமைச்சரை சந்திப்பது இன்னும் சில திட்டங்கள் இருக்கு ரயில்வே திட்டங்கள் இருக்கிறதுனால ரயில்வே அமைச்சர் கூட முதலமைச்சர் பார்க்கலாம் தவறு இல்லை ஆனால் உள்துறை அமைச்சரை மத்திய உள்துறை அமைச்சரை முதலமைச்சர் பார்க்கிறார் என்றால் இன்று பாஜகவில் மோடி அவர்களுக்கு அடுத்தபடியான நிலையில் இருப்பவர் அமித்ஷா அவர்கள் அவர் தான் தீர்மானிக்க போகிறார் ஸோ அதற்கு அப்படி அப்படி முதல்ல அவர் சந்திக்கிறார்னா அது எப்படி வந்து நீங்கள் அரசு முறை பயணம் நம்ம சொல்ல முடியும் இல்லை அப்படி ஒரு சந்திப்புனால் அது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி நிச்சயமாக கூட்டணி பேச்சுவார்த்தை தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களே நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க ஏறக்குறைய முதல்வர் வேட்பாளர் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் ஒத்துக்கலனா கூட அன்னைக்கு அமித்ஷா இருக்கும்போதே சொல்லிக்கிட்டாங்களே இல்லை அதெல்லாம் உண்மைதான் கூட்டணி வந்து முதல் முறையாக எப்பயுமே ஒரு பேச்சு பேச்சுவார்த்தைன்னு வந்தால் ஒரு இரண்டு இரண்டு கட்டமாக நடக்கும் அது முதல் கட்டம் இங்கே வந்து விழாவில் பேசிவிட்ட பிறகு லீலா லீலாபிலஸ் ஹோட்டலில் சந்தித்து பேசிவிட்டார்கள் ஸோ கூட்டணி ஓரளவு உறுதியாகிவிட்டது இப்போது இந்த முறை டெல்லி பயணத்தில் தொகுதிகள் முடிவாகிவிடும் எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகிவிடும் அந்த முடிவான தொகுதிகளை பற்றி பேசி அது தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் பிரதமரை சந்தித்து ஜே பி நட்டாயை சந்தித்து ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது தான் இது ஆனால் இதில் இந்த ஒப்பந்தம் வந்து அங்கே நடக்காது பேச்சுவார்த்தை அங்கே கையெழுத்து போட போறவர் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் முருகன் தான் கையெழுத்து போடுறது அது ஒரு சம்பிரதாயமாக சென்னையில் இன்னும் சில நாட்கள் கழித்து நடக்கலாம் இதுதானே தவிர முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் பயணம் தான் சரி வேற ஒன்றுமே கிடையாது இதில் சசிகலா பற்றி ஏதேனும் பேச வாய்ப்பு இருக்கா இப்போ நான் அதிகப்படியான பேசுபொருளாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் சசிகலா தான் அது அங்கே பேசப்படுமா நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சசிகலா விடுதலையானால் நீங்கள் என்ன அதிர்வலை எடுப்பணும் என்று எல்லா மீடியாவிலும் பேசிட்டு அது அவங்க வந்த பிறகு தான் தெரியும் அந்த அந்த சசிகலாவை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் வந்து டிடி தினகரன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக அந்த கட்சி அதிமுக இணைய வேண்டும் என்று டிடி தினகரன் அவர்கள் ஒரு இரண்டு முறை ரகசிய பயணம் மேற்கொண்டார் உண்மையாது இரண்டு முறை ஆமாம் இரண்டு முறை ரகசிய பயணம் சமீபத்தில் மேற்கொண்டார் அதனுடைய பலனாக இரண்டாவது முறை டெல்லி பயணம் மேற்கொண்டபோது போது அதற்கு மறுநாள் தமிழ்நாட்டு பாஜகவின் தலைவர் முருகன் மற்றும் மாநில செயலாளர் ராகவன் இரண்டு பேரும் டெல்லி சென்றார்கள் அது ஒரு முதல் கட்டமாக நடந்த விஷயங்கள் இப்போ இரண்டாவது கட்டமாக இவர் சென்றிருக்கிறார் எனக்கு தெரிந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நினைவு இடத்தை திறப்பதற்காக அப்படின்னு சொல்கிறார் அழைப்பதற்க அப்புறம் காவிரி குண்டாறு இணைப்புக்காகவும் கால்வாய் தோண்டுவதற்காகவும் மெட்ரோ ரயில் திட்டத்தை தோற்கும் நெய்வேலி பழப்பு புதிய மின்திட்டம் இதெல்லாம் வந்து பத்திரிகை செய்தி குறிப்பில் நான் வரப்போகிறது இதெல்லாம் பேசலாம் தவறு கிடையாது இதெல்லாம் வந்து சம்பிரதாயங்கள் தான் ஆனால் முதல் விஷயம் கூட்டணி உறுதி பிறகு தொகுதிகள் எத்தனை அதன் பிறகு சசிகலாவை இணைத்து கொள்ள முடியுமா முடியாதா அதில் என்ன சாதக பாதக அந்த டிஷன பாஜக எடுக்கணும் இல்லை இப்போ நீங்கள் த திமுக வீழ்த்த வேண்டும் என்று பாஜக உறுதியாக செயல்படுகிறது நீங்கள் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இத்தனை நாள் சசிகலாவை பற்றி குருமூர்த்தி அவர்கள் பேசுகிறார் நீங்கள் ஜேபி நட்டா அல்லது அமித்ஷாவுடைய மன ஓட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் குருமூர்த்தி பேசியிருப்பாரா சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் கடுமையான எதிர் அரசியலை எடுத்தவர் தன்னை எதிரியாகவே காட்டிக்கொண்டவர் கொண்டவர் குருமூர்த்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் தன்னுடைய தொக்லக் விழாவில் எப்படி வந்து சசிகலாவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எதிரியாக பாவித்துக் கொண்டே சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் அங்கே டெல்லியில் நடக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக ஜே பி நட்டா அல்லது அமித்ஷா அவங்களுக்கு இண்டிகேஷன் வந்திருக்கும் அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓட் பேங்க் டிடி தினகரன் இருக்கிற அந்த ஓட் பேங்க் இங்கே வந்தால் அதிமுக பலமாகுமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அதை பார்க்கிற சூழல் தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு தன்னை எதிரியாவே காட்டிக்கொண்டு கொண்டு போனா போது சேர்த்து தொலைங்க அந்த வார்த்தை அந்த மாதிரி வார்த்தை அது சரி பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப என்ன அர்த்தம் திமுக வீழ்த்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வேண்டுமென எடுக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் அது ஸோ குருமூர்த்தியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டு சசிகலாவை சேர்த்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது அது பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டு மத்திய தலைமையினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் நான் பார்க்குறேன் அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு பெரிய கட்டுரையாளர் மற்றும் மத்திய பாஜகவில் அவருடைய தொடர்புகள் எல்லாருக்கும் தெரிந்தது அவர் அதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர் சரி அதே வந்து இப்போ வந்து சசிகலா பத்தி அவர் ஏன் பேசினாங்க இத்தனை நாள் ரஜினிகாந்த் காத்து கிடந்த குருமூர்த்தி அவர்கள் திடீரென்று சசிகலாவை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வாதத்தை ஏன் வைக்கணும் ரஜினிகாந்த் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தால் அந்த துக்களை எப்படி நடந்திருக்கும் மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கும் அதனுடைய அதிர்வுகள் வேற மாதிரி இருந்திருக்கும் அமித்ஷா வந்திருப்பார் இந்த முறை வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக பேச்சுவார்த்தைக்கு வந்து இங்கே கையெழுத்து போட இருந்தவர் அமித்ஷா அவர்கள் அவர் ஆனால் அவர் வந்து திடீரென் பயணத்தை ரத்து பண்ணிட்டார் அதுக்கு காரணம் ஒரு நாள் முன்பாக பாமகவை அழைத்து இங்கே வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டு விடுகிறார்கள் அந்த அதோட அதோட அதிகமான எண்ணிக்கை பாஜக கிடைக்கவில்லை என்ற தகவல் தெரிந்து தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து விடுகிறார் இவ்வளோ இந்த சீட்டு வாங்குறதுக்கு நான் போனோமா அந்த இடத்துல ரத்து பண்ணிவிட்டு பியூஷ் கோயல் வந்து அந்த டீல் முடிக்கிறார் ஆனால் இந்த முறை பாஜக அப்படி இல்லை இந்த முறை பாஜக அதிமுகவுடைய வலிமையாக வந்து உரிமையாக கேட்டு பெறும் ஒரு நல்ல ஒரு சைசபிள் தொகுதி வாங்குவாங்க அதுக்கு பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் சசிகலா சேர் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் பழனிசாமி அவர்கள் டிடிவி தினம் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை நம்ம பொறுத்த இருந்து சசிகலாவே ஏற்றுக்கொள்வாங்களா அதுதான் இருக்கிறதே அதை அது பண்ணுவாங்க பண்ணிப்பாங்களா இல்ல இல்ல அவங்களுக்கு மூணு ஆப்ஷன் தான் டிஎம்கே சசிகலா சார்ந்து ஏங்கிற டிடி தினகரனுக்காக தான் சசிகலா பேச போகிறேன் வேற யாருக்கும் நம்ம பேச முடியும் பேச முடியாது ஒன்று கட்சியில் டிடி தினகரன் முழுமையாக சேர்த்துக் கொள்வது இரண்டு அதிமுக அமுக கூட்டணி வைத்துக் கொள்வது மூன்றாவது முழுமையாக டிடி தினகரன் விளக்குவது இந்த மூன்று ஆப்ஷன் தான் எடப்பாடி கிட்ட இருக்கு சரி இதை வந்து பாஜக சொல்லும் இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா என்ன பண்ண போகிறீங்கன்னு ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் அவருக்கு முன்னாடி இருக்குது அவர் வந்தால் இப்போ அரசியலில் என்ன அது நடக்கலாம் சகஜம் நீங்கள் வந்து அதில் ஒரு பெரிய டிடி தினகரனும் எடப்பாடியோ இணைவது ஒரு அப்படியே வடக்கும் தெற்கும் வந்து இணைய முடியுமா முடியாது என்ன ஒன்றும் அரசியல் என்ன ஒன்று நடக்கும் அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா உங்களை ஆளுகிற இருந்து இயக்குகிற ஒரு ஆளுமையினுடைய இந்த வீகத்தை பொறுத்த குபேந்திர சார் அதாவது சசிகலா முதல்வர் ஆகக்கூடாதுன்னு பாஜக நினைத்ததாக சில அந்த காலகட்டங்களில் பேசுனாங்க முழுமையாக சசிகலா முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சது அவங்க சிறைவாசம் போனதுக்கெல்லாம் பாஜக காரணம்னு இங்கே சொன்னவங்க அதிகம் அது இந்த முறை சசிகலா ஒரு போல்ஸாக வரணும் அதிமுக அமமுகலாம் இணையணும் அப்படின்னு பாஜக விரும்புகிறது அதுதான் குருமூர்த்தி வாய்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்களே உண்மாதான்

எத்தனை பதினோரு பேர் மேல் வரலையே பாஜக முயற்சி அப்போது முயற்சி சசிகலாவிடம் போகக்கூடாதுன்னு முயற்சித்தாங்க டிடிவி தினகரனுக்கு கைது பண்ணி திகார் அடைச்சாங்க அதுக்கப்புறம் தினகரன் பேட்டி கொடுக்குறார் குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதிக்கு வெற்றிக்கு பிறகு கொடுக்குறார் பேட்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் அரசியல் இருக்கும் முறை என் வரை நான் பாஜகவில் மாட்டேங்கிறார் இன்றைக்கி அப்படியே நிலமை இரண்டு முறை ரகசிய பயணம் மேற்கொண்டு பாஜகவிடம் பேசித்தான்

அமமுக இணையலாம் இணையலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இதில் இன்னொன்று எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு இடையில்தான் வந்து முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணார் அதுதான் நடந்தது அந்த காட்சிகள்லாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தனி விளம்பரம் கொடுக்குறாரு அரசின் சாதனை விளம்பரம்னு முதல்வர் ஒரு விளம்பரம் ஓடுது இவர் ஒரு தனி விளம்பரம் சொந்த செலவில் பண்ணுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற பிரச்சனைக்கும் அது ஒரு நீண்ட நாள் ஒரு போராட்டம் நடத்தினார் ஆமாம் ஒரு குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பெரும் போராட்டம் நடத்தி ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது நீங்கள் அறிவீங்க இதுவும் மத்தியிலிருந்து கொடுக்குற சிக்னல் தான் ஆனால் ஒரு மூன்று வருடம் நான்கு வருடமாக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பார்த்து தக்க வைத்துக் கொண்டார் அவர் ஆளுமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டார் தன் தனக்கு கீழே எதிர்ப்பே இல்லாத மாதிரி காட்டி கொண்டார் எதிர்த்தவர்களையும் வெளியே போகாமல் பார்த்து கொண்டார் ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தது சி வி சண்முகம்லாம் அவர் முதலமைச்சரிடம் முரண்டு பிடிப்பதாக செய்திகளாக வந்தன அவர்கள் வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வழி இல்லை என்பது சுட்டி காட்டப்பட்டது ஓபிஎஸ் அறிவித்தார் அறிவித்த பிறகு ஏன் அவர் தனக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறார் என்றால் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் இரண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தால்தான் கட்சியின் சின்னம் ஒரு வேட்பாளருக்கு கிடைக்கும் ஆமாம் இந்த நிலையில் தனக்கான ஒரு ஆதரவு தனக்கான ஒரு இடம் இல்லை என்றால் நம்மை இன்னும் மோசமாக இன்னும் பின்னுக்கு விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு உறுத்தி விட்டுருக்கோம் அதெல்லாம் அன்னைக்கே வந்திருக்கணும்ல இல்லை என்னைக்கு இருந்தாலும் இனி இனி வருங்காலத்தில் நம்ம ஒரு ஒருங்கிணைப்பாளராக நானும் ஒரு கையெழுத்து போட்டாலும் நீங்கள் மட்டும் கையெழுத்து போட்டால் செல்லாது நான் கையெழுத்து போட்டால் அவர் முதல்லே அது சொல்லியிருக்கணும் நீங்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டால் கூட ரெண்டு பேர் கையெழுத்து போடுறாங்க முதலமைச்சர் என்ற அடிப்படையில் முதல்வர் மட்டும் தான் கையெழுத்து போடுகிறார் அங்கே துணை முதல்வர் கையெழுத்து போடுறதுக்கு இடமே இல்லை அவர் இணையும் போதே நீங்கள் அறிவிக்கிற எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளிலும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நிர்வாகம் அப்படின்னு கையெழுத்து போடணும்னு கேட்டு பெற்று சரி கேட்கலையே சோ அவருக்கான இடம் அங்க போயிடுச்சு அவர் என்ன நினைச்சாருன்னா இங்கே இந்த இடத்த கேட்க மாட்டாருன்னு ஆனா இந்த கட்சியுடைய இடை ஒருங்கணிப்பாளர் பதவியை இவரால் விட்டு தர முடியவில்லை ஒரு கையெழுத்து போட்டு தான் வருது அறிக்கை வருது இந்த நிலையில் தனக்கான ஆதரவு எம்எல்ஏக்கள் தனக்கான ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் கேட்டு பெறு வேட்பாளர்கள் கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அப்படி இருந்தால் தான் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்காத பெரிய பெரிய தலைகள் கீழே உருண்டு தோற்கிற நிலையில் யார் இந்த கட்சியோடு போராடி நம்ம கட்சியை கைப்பற்றுவதுதான் நோக்கம் அதுக்கு தான் தனி விளம்பரம் சரி நீங்க இவர் இவர் கைப்பற்ற போகிறாரா அடுத்த முறை யார் கட்சியை கைப்பற்றுவது இதுதான் பெரும் போட்டியா ரெண்டு பேருமே இணையில மனங்கள்லாம் இணையவே இல்லைன்றீங்க நீங்க நிச்சயமா இணையில இணைந்திருந்தா அவரையா கொடுக்கணும் சரி

இன்று எத்தனை லட்சம் கோடியாக கடனாகி ஆகி இருக்கிறது இது சாதனையா நீ பத்து வருஷம் நீங்க தான் இருக்கீங்க பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க ஐம்பதாயிரம் கோடியை வெறும் ஐம்பத்தோராயிரம் தான் கடன் நாலரை லட்சம் கோடியில் கடனாக இருக்கு அப்போ என்ன உங்களுடைய நிர்வாக திறமை என்ன அப்போ இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் யோசிச்சா யோசித்தாங்கண்ணா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இதெல்லாம் யோசிப்பாங்க உங்களுடைய திறமை என்ன நீங்கள் பத்து வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணதால் மட்டுமே ஒரு சிறந்த நிதியமைச்சர் என்று சொல்ல முடியாது உடல் வந்து நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்கினீர்கள் எப்படி கடனை குறைத்தீர்கள் அப்படி ஏதாவது வழி இருக்கா அது ஏதாவது முறை இருக்கா ஒன்றுமே இல்லையா ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டிகள் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு தான் வெளிப்படும் அதுவும் பட்டவர்த்தனமாக வெளிப்படும் அது ஒன்றும் இதில் இயல்பாக எழக்கூடிய கேள்வி சார் பாஜக தான் அதிமுகவை எப்படி பயணிக்கணும்னு சொல்கிற தீர்மானிக்கும் சக்தி பாஜகவை இருக்குன்னா இது எப்படி பயணிக்கும் அது அதிமுகவின் எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும் இல்லை இப்போது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய இது ஒரு ஒரு கூட்டணி இது வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது ஒரு வலிமையான கூட்டணி தான் இந்த நேரத்தில் வந்து இந்த அமமுக சேரும்போது இப்போ இருக்கிற தேர்தலில் குறிப்பாக டெல்டா இல்லை தென் மாவட்டங்களில் அந்த முக்குளுத்தூர் சமுதாய வாக்குகள் இது வந்து நிச்சயமா ஒரு கணிசமாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாம் ஒன்று சேரும்போது திமுகவுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அவருடைய வெற்றியை வந்து சில அங்கே சறுக்கு சறுக்கு தான் குருமூர்த்தி சொல்றாரு ஆமா அதனால தான் ஆனால் வீடு பற்றி எரிகிற சூழல் இல்லை அவர் பத்து வருஷமா இருக்கிறது அதிமுக ஆட்சி சரி வீடு பற்றி எரிகிற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த நதிக்கு காத்திருக்கோன்னா சாக்கடை நீர் அடுத்த எரியுங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீடு இன்னும் இங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு யார் வீடு பற்றி எரிஞ்சுட்டு இருக்கு பத்து வருஷமா இருக்கிற ஆட்சி உங்கள் சாதனை சொன்னாலே ஜெயிச்சிடலாமே நீங்கள் எதுக்கு வீடு பற்றி எரிந்து கொடுன்னா வேற ஏதோ எதிரிகள் கையில் நாடு இருப்பது போலவும் அவர்களிருந்து பிடித்து நீங்கள் இன்னொருத்தரிடம் கொடுக்கணுன்ற அந்த அந்த எப்படி சிந்தனைன்னு தெரியல சரி அந்த மாதிரி சேர்ந்த அவருக்கு எப்படி வந்து ஏதோ ஒரு போகிற போக்கில் பேசி விட்டு சசிகலாவில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறார் ஆனால் அவருக்கு அவர் கொண்டு அவர் நினைத்த எந்த திட்டமும் இதில் வெற்றி பெறவில்லை தமிழ்நாட்டில் முதலில் அவர் சொல்லிதான் யுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை அவர் ரஜினி வருவார் என்று பேசினார் ரஜினி பல இடங்கள் முன்னிலைப்படுத்தினார் ரஜினி வந்தால் தமிழ்நாடு எங்கேயோ போய்டினார் ரஜினி வரவில்லை மூன்றாவதாக அவர் எடுத்திருக்கிற ஒரு அல்லது ஆயுதம்னே வைத்துங்கள சசிகலா இவரை இணைத்து அதிமுக பலப்படுத்தி திமுக வைத்தோம் நினைக்கிறார் இது நடக்கமா அதுக்கு ஒரு முடிவு சொல்லும் இதன் பிறகாவது அவருடைய கடிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு உபேந்திரன் சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கோடி பிறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்